அரி நாடார் ஒருங்கிணைப்பாளர் நாடார் மக்கள் சக்தி. கடந்த 16 தேதி அன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற முக்குளத்தோர் புலிப்படை இயக்கத்தின் தலைவரும் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் கருணாஸ் அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது எங்களது நாடார் சமுதாயத்தை பற்றி நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி ஒரு தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தியுள்ளார். அவர் பேசிய அந்த வார்த்தையினால் தமிழகத்தில் ஜாதி கலவரம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மேடை கிடைத்துவிட்டது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்றும் நோக்கிலும் ஒரு ஜாதிய வன்மத்தை தூண்டும் விதத்திலும் நடிகர் கருணாஸ் அவர்கள் பேசியுள்ளார்கள். தான் ஒரு கூலிப்படை தலைவன் போல, தான் ஒரு சர்வாதிகார சட்டமன்ற உறுப்பினர் போல பல் துளக்கும் நேரத்தில் கொலை செய்து விடுவதாகவும், ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை சட்டையை கலட்டிவிட்டு வா, நேரில் சந்திக்கலாம், ஒத்தைக்கு ஒத்தை வர தயாரா என்பது போல சினிமா வசனங்களை பேசி தான் ஒரு சினிமா நடிகன் என்பதை மறந்து ஜாதிய மோதலை தூண்டும் விதத்தில் பேசிய கருணாஸ் அவர்களை தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது நடவடிக்கை மட்டுமல்லாமல் குண்டர் தடுப்பு சட்டத்தை அவர் மீது பாய்ச்ச வேண்டும். அவரது கைது நடவடிக்கை காலதாமதப்படுத்தினால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் தமிழகத்தில் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.